வணக்கம் நண்பர்களே, உங்களை நான் என்னுடைய வீடியோக்கு வர வைக்கிறேன். இதனடா ரெண்டு டூ பேரிஸஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் அன்றைக்கி வந்து டபுள் பேரிஸ் மஃபின் செய்ய போகிறேன். ஸோ மஃபின் செய்து கிணநாள் ஆச்சு இது. ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் கப்பு ஸ்ட்ராபெரிஸ். ஸோ அதை சின்னனாக வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து பிளாக் பேரிஸ், அது இதுவும் ஹாஃப் கப்பு. ஸோ இதையும் ஹாஃபாக வெட்டி வச்சுருக்கிறேங்க. இப்போ இந்த பவுலுக்குள்ளே வந்து நான் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நான் பட்டர், ஸோ இது அன்சால்டட் பட்டர் ஹாஃப் கப்பு. அடுத்தது ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸ் சுகர். ஓகே, ஸோ 1.5 கப்பு சுகர். ஸோ இதை வந்து நான் அந்த லைட்டு கலர் வரும் வரையும் இதை பீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ மீடியம் ஸ்பீடில் விட போகிறேன். ஓகே, இப்போ நான் 2x எடுத்துருக்கிறேன். இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுன்னா அதை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணிவிட்டு இதையும் இப்போ எக் ஆட் பண்ணிட்டு இருந்தானே. அடுத்தது இது வந்து ஷவர் க்ரீம். இது வந்து நான் அடுத்தது 3/4 கப்பு. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட ஷவர் க்ரீம் இல்லாட்டி நீங்கள் பிளெயின் யோகேட்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதையும் இதுக்கு ஆட் பண்ணேன். ஸோ இதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கா வேணும். ஓகே, ஸோ அதோடு சேர்த்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது வந்து 2 டீஸ்பூன், 2 தேநீர் கரண்டி, அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ண போகிறேன். ஓகே, ஓகேங்க பாருங்க. ஸோ ஷவர் க்ரீமும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து லோ ஸ்பீடில் சுகர்கள் இருக்கு, ஒரு ஸ்பேச்சுலர் எடுத்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் வடிவே ஆட் ஆக வேணும் இதுக்குல. இப்போ இதுக்குள்ள வந்து நான் வடிகட்டால வடிகட்ட போகிறேன். ஸோ 2 கப்ஸ் ஆல் பர்பஸ் ஃப்ளவர். ஓகே, ஏன் இதை வடிகட்டுறேன்னு சொன்னால் இந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. அடுத்தது இது வந்து 1/2 டீஸ்பூன் அரைத்தேநீர் கரண்டி பேக்கிங் சோடா. அடுத்தது 1 தேநீர் கரண்டி 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரு. அடுத்தது 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா வடி தட்டுறேன். ஓகே, ஓகே, நம்ம இங்கே பாருங்க. நான் வடி தட்டினான், ஏன் வடி தட்டினான்னு இவன் ஒன்று சொல்கிறேன். இங்கே வடி தட்டினதில் இந்த சின்ன லம்ஸ் இருக்குது. என்னன்னு சொன்னால் என்னுடைய ஓல்ட் பர்பஸ் ஃப்ளவர் வந்து நான் ஓப்பன் பண்ணின பேக்கில் இருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணின பேக்கில் இருந்து நீங்கள் ஓல்ட் பர்பஸ் எடுத்து பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் அதை வந்து வடிகட்டணும். என்ன சொன்னால் லம்ஸ் இருக்கும் ஓப்பன் பண்ணின பேக்கில். ஸோ இப்போ வடிகட்டின வடி இங்கே பாருங்க, சின்ன குருட்டி லம்ஸ் தெரியும். ஸோ இது இப்படி இருக்கட்டும் மங்கால. ஸோ இதை வந்து கையாலேயே நீங்கள் இந்த ஸ்பேச்சுலர் ஒன்று எடுத்து இதை மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஹேண்ட் எலக்ட்ரிக்ஸ் மிக்சர் தேவையில்லை, இந்த ஸ்பேச்சுலராலேயே மிக்ஸ் பண்ணலாம். ஸோ மிக்ஸ் பண்ணி போட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே பாருங்க நம்மளே. ஸோ இதை வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ள கடைசியாக இந்த பேரிஸ் ஸ்ட்ராபெரியையும் பிளாக்பெரியையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஏன் வெட்டி போட்டேன்னு சொன்னால் இந்த குட்டீஸ் வந்து கடிச்சு சாப்பிடும்போது அந்த என்னென்ன சொல்கிறது அங்கே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் சின்ன சின்ன அதை வெட்டி நான் ஸ்ட்ராபெரி பெரிய சங்க்ஸாக போடாமல். அடுத்தது அது பேக் ஆகும்போது அந்த ஜூசி அப்படியே அதில் வடிஞ்சிருக்கும் பாருங்க. நான் பேக் ஆகினா அப்படி உங்களை காட்டுறேன். ஸோ இதை வந்து 400 டிகிரிஸ் அவனில் ப்ரீ ஹீட் அவனில் வைக்க போகிறேன். ஸோ இது ஒரு 10-15 நிமிஷம் பேக் ஆகினா காணும். ஸோ பேக் ஆகிட்டு தாண்டி நீங்கள் இன்சர்ட் பண்ணி பாருங்க டூத் பிக் எடுத்து. ஓகே, ஸோ இதை வழியாக மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மஃபின் லேயர்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ 12. ஸோ அதில் தான் நான் இதை போட் பண்ணிட்டு நான் பேக் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன். ஓகே, இது பாருங்க நம்ம வேலையே. ஸோ நான் ஒவ்வொரு மஃபின் லைனர்ஸில் வந்து 2 ஸ்கூப்ஸ் போட்டேன் நான். இது பாருங்க. ஸோ இதை வந்து நான் 400 டிகிரிஸ் ப்ரீ ஹீட் அவனில் 10-15 நிமிஷத்துக்கு வைக்க போகிறேன். ஸோ நல்லா இன்சர்ட் பண்ணி பாருங்க பேக் ஆகிட்டு தாண்டி டூத் பிக். ஓகே, பாருங்க நண்பர்களே. ஸோ இது சரியாக எனக்கு 25 நிமிஷம் ஆச்சுது பேக் ஆக. ஸோ 15 மினிட்ஸில் வந்து டூத் பிக்கை குத்தி இன்சர்ட் பண்ணி பார்த்தனா பேக் ஆகல. ஸோ இது சரியாக எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சுது. ஸோ இது கூல்டவுன் ஆகட்டுக்கும். இங்கே பாருங்க என்ன அழகாக இருக்குண்டு, இந்த பிளாக்பெரிஸும் அந்த ஸ்ட்ராபெரிஸும் நல்ல வடிவாக தெரியுது. ஸோ இது கூல்டவுன் ஆகினு அப்புறம் உங்களை காட்டுறேன்னா
இங்கே பாருங்கள் நம்மளே ஸோ நல்ல வடிவாக டெக்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நான் வந்து சாப்பிட்டேன் நான் ஒரு சின்ன துண்டு. இப்போ பாருங்கள் உள்ளுக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது. சரி, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னாந்தானே இந்த ஸ்ட்ராபெரி இந்த பிளாக்பெரிஸ் இந்த ஜூஸு அது அப்படியே வளைஞ்சி வரமா, நீங்கள் பாருங்கள் வளைஞ்சி இருக்குது. சொல்லுக்குள்ளெல்லாம் நல்ல வடிவாக வெந்திருக்குது, ஸோ சாஃப்டாக இருக்குது. ஓ இப்படி நீங்கள் உங்களை கிச்சுக்கு செய்து கொடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.